ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் ஒரு அருமையான ஹெல்த்தியான தோசை எப்படி நான் பார்க்கலாங்க. அதுக்கு ரெண்டு வெண்டைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வெட்டிக்கோங்க. தோசைக்கல் சூடேறினதும் அதில் ரெண்டு கரண்டி அளவு மாவு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக தோசை வர மாதிரி வார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் வெட்டின வெண்டைக்காய் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விரும்புனா வெண்டைக்காயோட வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லேசாக மாவில் அழுத்து விட்ட மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட இருக்கிற இட்லி பொடியை இப்போ தூவிக்கோங்க. இந்த மாதிரி தேவையான எண்ணெயை தோசை சுற்றியும் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தட்டு வச்சு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமுக்கும் சிம்முக்கும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்த பிறகு தோசை திருப்பி போட்டு சுட்டெடுத்திங்கன்னா சூப்பரான சுவையில் நல்ல ஹெல்த்தியான வெண்டைக்காய் தோசை ரெடியாகிடும். மூளையில் உள்ள செல்களின் வளர்ச்சியை தூண்டும் இந்த வெண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்வி பயிலும் குழந்தைகளின் நினைவாற்றலை அதிகரிக்கும் இந்த அருமையான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீராம் சமையல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.